ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி தான். டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்கின் எக்ஸ்பர்ட் இல்லைன்னா வந்து எனக்கு ஸ்கின் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன், நான் கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா என் ஸ்கின்லேயும் நிறைய டேமேஜஸ் இருந்திருக்கு, நான் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்கள் நான் இப்போ ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் வந்து என் ஸ்கின் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால் தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பாய்ஸ்க்கும் ஏதாச்சும் ஸ்கின் கேர் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே பண்ணக்கூடிய விஷயம்தான். கேர்ள்ஸ் மட்டும்தான் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அது கண்டிப்பாக கிடையாது. பாய்ஸ்க்கும் ஸ்கின் இருக்குது, அவங்களுக்கும் ஸ்கின் ஹெல்தியாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் நம்மளுக்கும் ஸ்கின் இருக்குது. ஸோ அவங்களும் அதை பாதுகாத்துக்கணும். அதனால் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது, பாய்ஸ்க்கும் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ நீங்களும் பண்ணலாம் ஸ்கின் கேர், உங்கள் ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாய்ஸும் பண்ணலாம் கேர்ள்ஸும் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 1000 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இதை பண்ணு நல்லாயிருக்கும் ஸ்கின் அப்படின்னு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஐயோ இது இது இதே சொல்கிறாங்களே எல்லோரும், இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஏன்னா எனக்கு அப்படி தோணியிருக்கு ஒரு பாயிண்ட்டில், நான் இதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு தெரியல, எல்லா விஷயமும் நான் பண்ணுவேன், நான் இதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா தண்ணி. தண்ணி குடிக்கிறது எனக்கு என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் சொல்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நிறைய காசு செலவு பண்ணி நம்ம ஒரு 10-20 ப்ராடக்ட் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணி நைட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம், உட்காந்து ஒரு 20 ப்ராடக்ட் நம்ம லேயர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் ஈஸியாக ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். பட் அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, புரியல. எனக்கு வந்து அது ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால என் ஸ்கின்ல பார்த்திங்கன்னா அவ்வளோ டேமேஜ் இருந்துச்சு. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஏன் தெரியல, நான் இப்போ ஷூட்லாம் போனேன் அப்படின்னா நான் காலையில் டிஃபன் சாப்பிடுவேன்ல, ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி லன்ச் சாப்பிடும்போது கொஞ்சம், அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருந்து பாடியும் டீஹைட்ரேட் ஆகி ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா அப்படியே வறண்டு போய், இப்போ இந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல, நம்ம காஞ்ச மண்ணெல்லாம் இருக்கும், தண்ணி ஊற்றாத மண்ணெலாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி க்ராக்லாம் விட்டுருக்கும். அந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்கின். எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய ஸ்டார்டிங், அதாவது நான் ஷூட்டிங்லாம் போக ஆரம்பித்த புதுசில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. மேக்கப் பொறுத்த வரைக்கும் தெரியாது, ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும் தெரியாது, தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்கப், அதாவது நான் மேக்கப் போடும்போது ஸ்கின் கேர் சுத்தமாக பண்ண மாட்டேன். ஒரு ப்ரைமர் போடுறது கிடையாது, ஒரு மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எடுத்த ஃபவுண்டேஷன் போட்டுருவேன். அது எந்த மாதிரி ஸ்கின்ல, ட்ரையான ஸ்கின்ல, தண்ணியே குளிக்காமல் வறண்டு போன ஸ்கின்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அது கதறும் அந்த ஸ்கின். உடுமலை பேட்க்கு ஷூட் போனேன், நல்லா பார்த்தீங்கன்னா வெயில் டைம், அதாவது இப்போ மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட் போயிருந்தேன். ஒரு 20 டேஸ் ஷூட் போச்சு. ஷூட் போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக மேக்கப் கிடையாது, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு நிற்கணும், அவ்வளோதான். அப்படி தான் இருந்துச்சு, சுத்தமாக மேக்கப் கிடையாது, ஸ்கின் கேர் பண்ணக்கூடாது, எதுவுமே ஒரு க்ரீம் கூட நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அதில் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப ட்ரையான கண்டிஷனில் இருந்துச்சு, ப்ளஸ் மேக்கப்பும் கிடையாது, லைட்ஸ் இருக்கும், சன் இருக்கும், மோஸ்ட்டாக வெளியே தான் ஷூட் இருக்கும். அதுவும் அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்டு போன அந்த வயல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வறட்சியான ஒரு ஏரியா அந்த ஏரியா. ஸோ அங்கே தான் ஷூட் போச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா, அங்கே தான் ஷூட் இருந்துச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் பட்டு, அதாவது பேர் ஸ்கின்லாம் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக மேக்கப் போடுறதே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் நம்ம லைட் வந்து ரொம்ப ஹெவியான லைட் வைப்பாங்க நமக்கு, அந்த ஹெவி லைட் வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப லேயர் பண்ணுவோம் மேக்கப். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மேக்கப் இல்லாததுனால ஸ்கின் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்னச்சுன்னா, ஷூட் ஒரு 2-3 நாள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஸ்பெஷல் ஷூட்டுக்கு ஸ்பாட்டுக்கு வரேன், வந்தோடனே ஸ்கின் பார்த்திங்கன்னா ரெட்டாகி ஃபுல்லாக பீல் ஆகி இருந்துச்சு. டேரக்டர் பார்த்துட்டு பயந்துட்டாங்க, என்னம்மா இப்படி ஆகிடுச்சு ஸ்கின், என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே எனக்கு சுத்தமாக தெரியல, என்ன எதனால் இப்படி ஆச்சு, லைட்ஸ்னாலையா இல்லைனா வந்து ஓவர் வெயில்னாலையா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் பயந்து என்னை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1/2 டே எனக்கு ஷூட் பிரேக் கொடுத்துட்டு என்னை வந்து அங்கேயே ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சன் வந்து அலர்ஜி, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஸோ நீங்கள் சனில் வந்து ஃபேஸ் காட்டவே கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம வேலையே வந்து சன் முன்னாடி நின்று லைட்ஸ் முன்னாடி நின்று, ஸோ அப்படி தான் நம்ம வேலையே, அதை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. நான் வந்து டாக்டர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி கொடுங்க, நான் அது மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து இப்போ சன் முன்னாடி நிற்காமலாம் நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ரீம், இப்போது இந்த ரேஷஸ் ரெட்னஸ் போகிறதுக்கு ஒரு க்ரீம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க ப்ளஸ் நீங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதே இல்லை போல, உங்கள் ஸ்கின் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால தான் வந்து சீக்கிரமாக பீல் ஆகி வர ஆரம்பிச்சு, அதனால தான் எடுத்துக்க முடியல, சன் வந்து ஏற்றுக்க முடியல அதால் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தண்ணியோட மகிமை புரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு குடிக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓகே ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டில், இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு இது வந்து நான் ஒரு 8 வாட்டி காலி பண்ணணும் வாட்டர் பாட்டில். அதாவது நம்ம எடுத்த உடனே இந்த ஃபுல் பாட்டில் குடிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு, நம்ம தண்ணியில் இப்படி நல்லதாக இருக்கு, நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணி குடி தண்ணி குடின்னு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் அளவு வச்சு, ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியணும் எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு, ஸோ அதனால் பாட்டில் அளவு வச்சு நான் ஒரு 6 வாட்டி காலி பண்ணுற மாதிரி அந்த பாட்டில் ஃபுல்லாக அப்படி நான் யோசித்து வச்சுட்டு பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாய்ஸ்சரைசரே போட வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு, உள்ளேருந்தே ஸ்கின் ஒரு க்ளோ வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்கின் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்ம தண்ணி எடுத்து முடிஞ்சு அப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி மயமாகவே இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன ஆனாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ தண்ணி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக நம்ம நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே பலக் பலக் பலக்குன்னு நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ போய் ஒரு சிப், ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் ஏஞ்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடும்போது கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க, இந்த டைமில் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வச்சு நீங்கள் ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் உங்கள் ஸ்கின் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் தண்ணி வந்து உங்கள் ஸ்கின்க்கு ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோல் பாடியுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய ஆக்னே இருக்கும், இந்த கை கிட்ட அப்புறம் பேக் நெக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட டீஹைட்ரேஷனாலையும் பாடியோட சூடுனாலையும் தான் அது வர்றது. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா உங்கள் பாடியோட ஹீட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், அண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா யூரின் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யூரின் நம்ம அந்த அளவுக்கு நிறைய போக ஆரம்பிக்கும் போது நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ அப்போ உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பாடி ஆக்னே, பாடியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஃபேஸும் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரலாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஆக்னே ப்ராப்ளம்ஸும் கம்மியாகும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஏன் ஒரு தண்ணி குடிச்சோன்னு ரெகுலேட் பண்ணவே மாட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, இதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணுறது. சில பேர் வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. நம்ம என்னென்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு டபுள் கிளென்ஸ் ட்ரிப்புள் கிளென்ஸ் பண்ணியே ஆகணும் நம்ம ஸ்கின்க்கு. ட்ரிப்புள் கிளென்ஸ் எப்படி பண்ணணுன்றது என்னோடய முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்கப் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து ட்ரிப்புள் கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். ட்ரிப்புள் கிளென்ஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். 30-60 செகண்ட்ஸ் ஆச்சு ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் 2 விதமாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். எக்ஸ்ஃபோலியேட்னால் என்னென்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்னு இருக்குது, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வச்சு, ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். நம்ம வந்து நம்ம கையாலே நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணுறது பேர் தான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்னா நம்மளுக்கு அந்த பிஹெச்ஏ கெமிக்கல் பீல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், ஏஹெச்ஏ பிஹெச்ஏ எல்லாம் ஆட் பண்ண பீல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற மேலே இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் ஆகி ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு ஸ்கின் கிடைக்கும். ஸோ அது வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். ஸோ இந்த மாதிரி 2 விதமான எக்ஸ்ஃபோலியேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ஃபோலியேட் பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் மட்டும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ஃபோலியேட் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்க்கு மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் பாடியும் ஸ்க்ரப் பண்ணணும்.
பாடி வந்து வீக்லி ஒன்ஸ். இதே மாதிரி நம்ம நிறைய ஸ்க்ரப் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், டியூப்லலாம் இருக்கும் நிறைய ஸ்க்ரப், வால்நட் ஸ்க்ரப், ஆப்ரிகாட் ஸ்க்ரப், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரப் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி அது பாடி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கிற டெட் செல்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் பாடிக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும், ஃபுல்லாக அப்படியே ஆக்னியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா அதோட அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிம்பிள்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி நமக்கு இன்னும் நிறைய பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், டர்ட், ஆயில் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டில் அப்படி கிடையாது, அது வந்து சீரம் பேஸில் தான் இருக்கும். ப்ராடக்ட் பொறுத்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து 8 to 10 minutes வைக்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அது அவ்வளோதான், அதோட ஒரு மினி ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் புதுசாக வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அதோடய ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரமாக என்னோடய சேனலில் வரும், நீங்கள் அதை பாருங்கள். அது வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 4 weeks ஆச்சு நான் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல மாட்டேன், அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபோர்த், இது வந்து ரொம்ப 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 மஸ்டான ஒரு விஷயம், மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது. நம்ம ஸ்கின் வந்து என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் தானே, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆயில் வந்துகிட்டே இருக்குது ஸ்கின்லேருந்து, நான் எதுக்கு இன்னும் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸ்கின் வந்து எப்போவுமே உங்கள் ஸ்கின் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, பீட் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து அது மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், காம்பினேஷன் ப்ளஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் எனக்கு. என் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மாய்ஸ்சரைஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். காலையில் ஒரு வாட்டி குளிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன், திருப்பி மத்தியானம் லஞ்ச் டைமில் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுவேன், திருப்பி ஈவினிங் ஒரு நைட் அந்த மாதிரி பண்ணுவேன் நான். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஸ்கின் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து இந்த தண்ணி பதம், நம்ம எதுக்கு தண்ணி குடிக்கணும்னு சொன்னோமோ அதே தான் இதுவும். இது வந்து தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாடி உள்ளேருந்து நேச்சுரல் க்ளோ வரதுக்காக, மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு மேலே நம்ம அந்த தண்ணி பதம் எப்போவுமே நம்ம ஸ்கின்னில் இருக்கணும். மாய்ஸ்சரைசர் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏஜிங் வந்து கம்மியாகும், அதே மாதிரி ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ட்ரை ஆகாத ஸ்கின் என்ன ஆகும்னா ரிங்கிள்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து தண்ணி பதமாகவே இருந்துச்சுன்னா ரிங்கிள்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வராது. முதல்ல இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்ன நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்கும், நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே சூட் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும். இல்லை ஆயிலி ஸ்கின்னா ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். மாய்ஸ்சரைசர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். இல்லை காம்பினேஷன் ஸ்கின் என்ன மாதிரி அப்படின்னா, எனக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ஜெல் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் செட் ஆகும். அந்த ரொம்ப ஆயிலியாக போட்டினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்பை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஸ்கின் வந்து இப்போ இல்லைனா கூட கொஞ்ச நாள், அதாவது போக போக உங்கள் ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தேங்க் பண்ணும், அவ்வளோ நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. உங்கள் ஸ்கின்னுக்கு வைட்டமின் சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மஸ்ட், அதாவது உங்கள் பாடிக்கும் வைட்டமின் சி ரொம்ப மஸ்ட், உங்கள் ஃபேஸ்க்கும் வைட்டமின் சி ரொம்ப மஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா ப்ளெமிஷ் ஃப்ரீயாக இருக்கும், ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், அதே மாதிரி சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து காப்பாற்றும். இப்போ இருக்கிற நம்ம கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வைட்டமின் சி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே சன்லேருந்து உங்கள் டேமேஜ் ஆகிறத வந்து காப்பாற்றும், உங்கள் ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாக அந்த க்ளோ வர ஆரம்பிக்கும். அண்ட் வைட்டமின் சி யூஸ் பண்ணும்போதே நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வைட்டமின் சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுவும் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து எப்படி நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து கண்டிப்பாக இரிட்டேஷன் ஆகும், அதே மாதிரி ரெட்னஸ் வரும். இது வந்து நம்ம வைட்டமின் சி பொறுத்த வரைக்கும் லைக் ஜஸ்ட் ஒரு 1 or 2 drops மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ, எங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பிளெமிஷஸ் இருக்கோ, அங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு திக் லேயராக போட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் வைட்டமின் சி யூஸ் பண்ணும்போது கவனத்தோடு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கண்டிப்பாக ரெட்னஸ் வரும். ஸோ நம்ம பயந்துடும், ஐயோ என்னாச்சு ஸ்கின்க்கு அப்படின்னு. ஸோ வைட்டமின் சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேரில் வைட்டமின் சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வைட்டமின் சி யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும், ஈவன் டோன் ஆகும். அதாவது நிறைய பேருக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ வைட்டமின் சி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈவன் ஸ்கின் டோன் ஆகும், ப்ளஸ் பிளாக் ஸ்பாட் இது எல்லாமே ரிமூவ் ஆகும், அண்ட் சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா காப்பாற்றும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப, இப்போ நான் எல்லா ப்ராடக்ட்னு சொன்னால அது எல்லாத்த விட இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து நான் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமலே இருந்தது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருந்து ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப டேன் ஆகி ஷூட்லாம் முடிச்சுட்டு வரும்போது காக்கா மாதிரி வருவேன் நான். அதை வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா உட்கார வச்சு என்ன அந்த கலரெல்லாம் பூ வச்சு என்னோடய நேச்சுரல் கலர் வர வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். எனக்கு வந்து என்னென்னு தெரியல, எந்த சன்ஸ்க்ரீனுமே செட் ஆகாது, சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சன்ஸ்க்ரீன் போடணுனாலே எனக்கு அலர்ஜி. நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிடுவேன், சன்ஸ்க்ரீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், பிடிக்கவே பிடிக்காது, நான் வாங்கி வச்சுருவேன், யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே வந்து எனக்கு சூட்டே ஆகலை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் எனக்கு சூட் ஆகிருக்கு, விச் இஸ் நிசி ஸ்கின் கேர்லேருந்து வாங்கின சன் ஷீல்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் பேஸில் இருக்குது, சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுது. நமக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சன்ஸ்கின் வந்து ஏன் பிடிக்காதுன்னா, முக்கியமான காரணம் கலர் கொடுக்கும், அந்த ஒயிட் காஸ் நம்ம ஸ்கின்ல அப்படியே கொடுக்கும், பேய் மாதிரி இருக்கும் அந்த போட்ட உடனே. அதனாலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சன்ஸ்கின் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ப்ளஸ் சன்ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால நம்ம வெயிலில் போகும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கும், பயங்கரமாக சூடாக இருக்கும் ஃபேஸு. அதனாலே வந்து என்ன பண்ணுவோன்னா சன்ஸ்கின் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் இந்த ரெண்டு விஷயமே வந்து நிசி ஸ்கின் கேரில் இல்லை. ஸோ அதனாலே வந்து எனக்கு அவங்களோட சன்ஸ்கின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் அப்படியே அந்த சன்ஸ்கின்லேயே எப்படி ஸ்டிக் ஆகிட்டேன், ஸோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன் வந்து ஒரு நாளைக்கு 3-4 times ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 times ஆச்சு ரீஅப்ளை பண்ணுங்க. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா காலையில் ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிடுவேன், லாஸ்ட்டாக அதுதான் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி லன்ச் டைமில் நம்ம சாப்பிடலாம் போகணும், ஸோ அந்த டைமில் கரெக்டாக ஒரு 12-1 அந்த டைமுக்குள்ளே திருப்பி ரீஅப்ளை பண்ணுவேன். திருப்பி என்ன பண்ணுவேன்னா ஒரு 3:30-4 அந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் ரீஅப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி மூணு வேளை நான் வந்து சன்ஸ்கிரீன் இப்போ கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அந்த ஸ்கின் கேர்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட், சீக்கிரமாக நல்ல ஒரு ரிசல்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஸ்கிரீன் மஸ்ட், பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி சன்ஸ்க்ரீன் மஸ்ட். கேர்ள்ஸை விட பாய்ஸ் வந்து ஜாஸ்தி வெளியே போகக்கூடிய ஆளுங்க. ஸோ நீங்களும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் லிப் பாம். நம்ம ஃபேஸ் மாதிரி நம்ம லிப்ஸும் பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டாக இருக்கணும், இல்லைன்னா வந்து லிப்ஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகி ரொம்ப சாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லிப் பாம் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா, அது சாரி லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா அப்படியே உறிஞ்சி வரும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லிப் பாம் வீட்டில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு லிப் பாம் ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஎஃப் இருக்கான்னு பார்த்து லிப் பாம் வாங்குங்க. எனக்கு வந்து எஸ்பிஎஃபோட நான் வாங்கின லிப் பாமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம் பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட லிப் பாம் அண்ட் செபாமெட். இது ரெண்டு லிப் பாம் தான் எனக்கு என்னோடய ஃபேவரட் எஸ்பிஎஃபோட இருக்கு லிப் பாம். ஸோ நீங்கள் வந்து செபாமெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா பாடி ஷாப். ஸோ உங்கள் விருப்பம், எஸ்பிஎஃப் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்கள் லிப்ஸும் வந்து டேன் ஆகும் கண்டிப்பாக, ஃபேஸ் மாதிரி லிப்ஸும் வந்து டேன் ஆகும். ஸோ அதை பார்த்து எஸ்பிஎஃப் இருக்க லிப் பாமை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பாடி, நம்ம வந்து ஃபேஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம், அது ரொம்ப தப்பு. பாடிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குளிச்சுட்டு வந்த உடனே ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து பாடி ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா காலையும் மறந்துடுவோம் நம்ம. ஸோ காலுக்கும் க்ரீம், அதாவது ஃபுட் க்ரீம் தனியாக உங்ககிட்ட இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாய்ஸ்சரைசர் ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் பாடியும் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் வீக்லி ஒன் ஸ்க்ரப் பாடிக்கு. ஸ்க்ரப்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், வீட்லேயே இருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு நம்ம வந்து பாடியை ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து சில விஷயங்கள், அதாவது இப்போ கிச்சன்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து சில விஷயங்களை பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து இப்போ நான் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்கின் கேர். அதாவது ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் நம்ம ஸ்கின் இது முக்கியமாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். அந்த ஹைட்ரேட்டிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் கூட நம்ம பாடி ஒரு ஃபேஸ் வந்து டீஹைட்ரேட் ஆக விடக்கூடாது. அது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து அது
ப்ராப்ளம் கொடுக்கும், ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின்னையும் பாடியும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாகவும் இருங்க அதே சமயம். அண்ட் ஃபுட்டும் வந்து நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திக்கும் வரை, அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆராமலு.